ஹலோ யூஎஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, சண்டே விளாக் தான் பார்க்க போகிறோம். சண்டே நாளே லேசி மார்னிங் தான். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பிளெயின் பிரெட் டோஸ்ட்டும் இது சத்து மாவு கஞ்சியும் தான். நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த சத்து மாவு கஞ்சி. இதோட வீடியோ லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. என்னடா வெறும் பிரெட் டோஸ்ட்டும் கஞ்சியும் தானே வச்சுக்கான்னு நினச்சிக்கலாம். இன்றைக்கி லஞ்சுக்கு சேவை பண்ணலான்னு, புழுங்கல் அரிசி சேவை பண்ணுறதுக்கு இது இட்லி அரிசி, புழுங்கல் அரிசி 4 டம்ளர், பச்சை அரிசி 1 டம்ளர் சேர்த்து 4 மணி நேரம் ஊற வச்சுட்டு 2-3 தரம் களைஞ்சிட்டு தண்ணியை வடிச்சிட்டு வச்சுருக்கேன். பச்சை அரிசி சேர்த்து அரைக்கும் போது கட் கட் ஆகாமல் ரொம்ப நல்லாயிருக்கும், சேவை சாஃப்டாகவும் இருக்கும். இதை ஒரே தரமாக கிரைண்டர்லேயும் அரைக்கலாம். நான் இப்போ 2 தடவையாக மிக்சியில் தான் அரைக்க போகிறேன். மிக்சியில் சேர்த்த இந்த அரிசியில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சின்னு வந்துட்டேன். மையாக அரைக்கணும். இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிறத 2 தடவையாக மிக்சியில் போட்டு இதையும் தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சின்னு வந்துட்டேன். முதல்ல அரைச்சி வச்சுருந்த மாவோடைய இதையும் சேர்த்து மிக்ஸி அலம்பி 1/2 டம்ளர் தண்ணியும் சேர்த்தாச்சு. தேவையான உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கூட கலந்துக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி போரிங் கன்சிஸ்டன்சி இருக்குது. 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துருந்தேன், அப்போ தான் அந்த சேவை சாஃப்டாக இருக்கும். இட்லி தட்டில் கிரீஸ் பண்ணி வச்சுட்டேன். அதில் இந்த மாவை ஃபில்லப் பண்ணி, நான் மாவு விடுறதே தெரியும் உங்களுக்கு, இதோட கன்சிஸ்டன்சி ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இப்போது இந்த ஃபில்லப் பண்ணின இட்லி தட்டை ஒன்றுனா குக்கருக்குள்ளே இறக்கி குக்கரை மூடி வெயிட் போடாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 10-15 நிமிஷம் ஸ்டீம் குக் பண்ணி எடுத்துக்கலாம். மாவு வேகிறதுக்குள்ளால் அப்பளம் பொறிச்சு வச்சுட்டுருக்கேன். இது பப்படம் பொறிச்சிருக்கேன். இந்த பப்படம் ஏற்கனவே நம்ம சேனலில் செஞ்சு காமிச்சிருக்கேன். இது கடையில் வாங்கினது தான். அந்த பப்படம் லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. சேவைனாலே சேவைக்கு தொட்டுக்கிறதுக்கு மோர் குழம்பு வைக்கிறது வழக்கம். இது ஒரு மீடியம் சைஸ் தேங்காயை துருவி மிக்சியில் சேர்த்துருக்கேன் ஃபுல்லாகவே. காரத்துக்கு 7 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். காரம் உங்களுக்கு நான் பார்த்து சேர்த்துக்கோங்க. இதில் 1/4 டீஸ்பூன் ஜீரகமும் சேர்த்து இந்த தண்ணி விட்டும் அரைக்கலாம், மோர் விட்டும் அரைக்கலாம். நான் மோர் குழம்புக்கு வச்சுருந்த மோரை விட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். இதை வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மிக்சியில் 1/2 டம்ளர் தண்ணி விட்டு இதில் அலம்பி சேர்த்தாச்சு. இது 1 1/4 லிட்டர் தயிரை வர ஊற்றி இதை சிலிப்பி வச்சுருந்தேன். இதை அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டவ்வில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் நல்லா பொங்க விட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப கொதிக்கக்கூடாது. மோர் குழம்பு நல்லா நுரைச்சுண்டு மேலாக வந்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தேவையான உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம மோர் குழம்பு ரெடி. இதுக்கு தாளிக்கணும். பேனில் மோர் குழம்புக்கு தாளிக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணி இதில் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1 மிளகாத்தூள் உடைச்சது, இதோட 1/2 கருகப்பிள்ளையும் கிள்ளி சேர்த்து இந்த தாளிதத்தை மோர் குழம்புல சேர்த்துட்டா நம்ம சூப்பரான மோர் குழம்பு ரெடி. சேவை மோர் குழம்புன்னு சொல்லுவாள், நல்ல கெட்டியாக இருக்கும். சேவைக்கு மாவு விட்டு வேக வச்சுருந்தோம் இல்லையா, அது நல்லா வெந்தாச்சு. இப்போ ஒரு பிளேட்டாக வெளியில் எடுத்து, 1 பிளேட்டு புழிஞ்சதுக்கப்புறம் தான் அடுத்த பிளேட்டை குக்கர்லேருந்து வெளியில் எடுக்கணும், இல்லைன்னா சூடு ஆறிடும். இது சேவநாழி. சேவநாழிலையும் உள்ள லேசாக எண்ணெய் தடவிருக்கேன். இப்போது இந்த பண்ணி வச்சுருந்த இட்லியை ஒன்றுனா இதில் போட்டுக்கலாம். அட் ஏ டைம் 3 தான் போட முடியும். 3 போட்டுட்டேன். இதை இப்போது இந்த மாதிரி சேவையாக புழிஞ்சு எடுத்துக்கலாம். ஒருத்தர் பிடிச்சிட்டு ஒருத்தர் புழிஞ்சாயி ரொம்ப ஈஸியாக இருக்கும். என் பிள்ளை தான் புழிஞ்சுட்டுருக்கான். இந்த நாழி ரொம்பவே ஈஸியாக இருக்குது. இந்த மாதிரி கார் ஸ்டியரிங் வீல் மாதிரி இருக்கு இல்லையா, அதனால் இப்போ புழிஞ்சதை எடுத்து பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இப்போது அதை திருப்பி வெளியில் எடுத்துட்டு இப்போ புழிஞ்ச மாதிரியே அடுத்தடுத்து இந்த பிளேட்டில் உள்ளதெல்லாம் போட்டு புழிஞ்சாச்சு. நான் 2 இடம், அதாவது 4 தட்டாக 2 தடவை இட்லியாக வாத்து சேவையாக புழிஞ்சிருக்கேன். பாருங்க, ஒரு தாம்பாளத்துலேயும் பரத்தி வச்சுருக்கேன், இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துலேயும் போட்டு வச்சுருக்கேன். பாதி சேவையை வெஜிடபிள் சேவையாக பண்ணலான்னு சொல்லிட்டு 2 கேரட் துருவி வச்சுருக்கேன். 15 பீன்ஸு, 1 கேப்சிகத்தை பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். இப்போது தாளிக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணி இதில் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, காரத்துக்கு 4 பச்சை மிளகா நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். 1/2 கருகப்பிள்ளையும் சேர்த்து, 1/2 டீஸ்பூன் பெருங்காய பொடியும் சேர்த்து, இது பருப்புகள்லாம் கொஞ்சம் செவந்ததும் நறுக்கி வச்சுருக்கிற பீன்ஸை முதல்ல சேர்த்துக்கலாம். பீன்ஸை லேசாக வதக்கிட்டு இது கூடவே இந்த கேப்சிகம் கேரட்டையும் சேர்த்து 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 கையளவு தண்ணியையும் தெளித்து நல்லா கலந்து விட்டு காய்கறி பாதி வதங்கினதுக்கப்புறம் இதில் தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லாவே வதங்கினதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் நல்ல 1 எலுமிச்சம்பழம் ஃபுல்லாகவே புழிஞ்சிட்டேன்.
இந்த லெமன் ஜூஸை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் பச்சை தேங்காய் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். நல்ல மணமாக இருக்கும். தேங்காய் எண்ணெயும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதில் புழிஞ்சு வச்சுருக்கிற சேவையிலேருந்து தேவைக்கேற்ப போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம சூப்பரான வெஜிடபிள் சேவை ரெடி ஆகிடும். பெருங்காயம், தேங்காய் எண்ணெய், எலுமிச்சம்பழ வாசனையோட நம்ம சூப்பரான கலர்ஃபுல்லான வெஜிடபிள் சேவை ரெடி. நீங்கள் விருப்பப்பட்டால் வெங்காயம் தக்காளிலாம் சேர்க்கலாம். நான் அதெல்லாம் எதுவுமே சேர்க்கல, ஆற்றுல இருந்த சிம்பிளான வெஜிடபிள்ஸ் தான் சேர்த்து பண்ணியிருக்கேன். நம்ம சண்டே ஸ்பெஷல் லன்ச் மெனு ரெடி. வெஜிடபிள் சேவை, பிளெயின் சேவை, மோர் குழம்பு, இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பப்படமும் பொரிச்சிருக்கேன், அப்பளமும் பொரிச்சிருக்கேன், பிளெயின் ரைஸும் குக்கரில் வச்சுருக்கேன். தயிர் சாதம் வேணும்னா சாப்பிட்டுக்கலாம்னு. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.